ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மகிமை வெளிப்பட்டால் நாம் யாவருமே தேவனுடைய மகிமையை காண அதிகமாக ஆசைப்படுவோம். தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அதிகமாக வெளிப்படுத்தினால் நன்றாயிருக்குமே என நாம் எண்ணுவோம். ஆண்டவர் தம்மை நமக்கு அதிகமாக வெளிப்படுத்துவதை நாம் மிகவும் விரும்புவோம். ஆனால் அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அதிக வெளிப்படுத்துதல் ஆகியவை நிகழ்ந்தால் அது எப்படி இருக்கும்? அது தேவனுடைய வெளிச்சத்தை மிகுதியாக நம் வாழ்க்கையில் கொண்டு வரும். அப்படியானால் அங்கு என்ன நடக்கும்? சிலர் தேவனை அடிக்கடி தரிசிப்பதாகவும் தங்களோடு அவர் நேரடியாக பேசுவதாகவும் பெருமையாக கூறுவார்கள். ஆயினும் அவர்களின் வாழ்க்கையிலோ ஏராளம் தவறுகள். அவர்கள் அவைகளை தேவனை ஒருபோதும் தரிசித்தது இல்லை என்பதை தெளிவுபடுத்தும். தேவனுடைய வெளிச்சம் மிகுதியாகும் போது அங்கே நம்முடைய சிறு சிறு தவறுகளும் குறைகளும் அதிகமாக வெளிப்படும். இதுவரை நாம் தவறு என நினைத்திராத பல காரியங்களை நாம் தவறு என உணர வேண்டியது வரும். இதுவரை நமக்கு வெளிப்படாமல் இருந்த பல குறைவுகள் இப்போது நமக்கு வெளிப்படும். அப்போது அவைகளுக்காக அதிகமாக மனம் வருந்துதலும் மனம் திரும்புதலும் நம்மை சரி செய்து கொள்ள ஆயத்தப்படுத்துதலும் அதிகமாக அவசியப்படும். ஆம், அதிக தேவ மகிமையும் அதிக தேவ ஐக்கியமும் அதிக பரிசுத்த வெளிச்சத்தை நமக்கு முன்பாக வீசி அதிகமாக நம்மை அறிந்து கொள்ளும் தேவையை ஏற்படுத்தி நம்மை அதிகமாக சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தையே உருவாக்கும். பல்வேறு விதமான சோர்வான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஏசாயா தீர்க்கதரிசி தேவ மகிமையை அதிகமாக காண வாஞ்சித்திருப்பான். ஆனால் தேவ மகிமை அதிகமாக வெளிப்பட்ட போது என்ன நடந்தது? பரவசம் அல்ல, தான் இன்னும் பரிசுத்தமடைய வேண்டிய தேவையையே பய உணர்வோடு பார்க்க முடிந்தது. இஸ்ரவேல் மக்களின் குறை நிறைகளை தெளிவாக பார்த்து அவர்களை எச்சரிக்கும் பணிக்கு அழைக்கப்பட்ட ஏசாயா முதலாவது தன்னை தேவ வெளிச்சத்தில் சரியாக பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருந்தது. ஆம், அதிக தேவ மகிமை என்பது அதிக பரவசம், அதிக வல்லமை என மட்டுமே எண்ணக்கூடாது. அங்கே அதிகமாக நம்முடைய குறை நிலையை உணர்ந்து சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். சிந்தனைக்கு, பிறருடைய தவறுகளையே கவனித்துக் கொண்டிருப்பவன் தான் தவறிப்போவதை தவிர்க்க இயலாது. பிறருடைய தவறுகளையே கவனித்துக் கொண்டிருப்பவன் தான் தவறிப்போவதை தவிர்க்க இயலாது.